ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா கோபிநாத்தின் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ வந்து வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணதை வச்சு எப்படி நம்ம கஞ்சி தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு தான். இந்த கஞ்சி வந்து அவ்வளோ ஹெல்த்தி, இதை வந்து நீங்கள் டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கலாம். கூட நிறைய ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா டே பை டே நமக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ கஞ்சி ரெடி பண்ணுறதுக்காக நான் சுடுதண்ணி வச்சுக்க போகிறேன். நான் 2 டம்ளர் மெஷர் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. இந்த கஞ்சியில் பார்த்தீங்கன்னா நான் கொள்ளு, பார்லி, கொண்டக்கடலை, சம்பா கோதுமை, அதுக்கப்புறம் 10 பாதாம் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி. தண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி சூடான உடனே பவுடரை வந்து நல்லா தூவி விட்டு போடுங்க, இல்லைனா சீக்கிரமாக கட்டி ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி இது வந்து சீக்கிரமாக அடியும் பிடிச்சிரும். ஸோ போட்ட உடனே நல்லா கரண்டி வச்சு கலரி விட்டுக்கோங்க. கட்டியிருந்தாலும் அது எல்லாமே உடச்சி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டோம்னாலே, நம்ம நிறைய தண்ணி குடித்தோம்னா தான் அது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம மில்லட்ஸ் வச்சு கஞ்சி செய்யும்போது நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் கொஞ்சம் மணமாக இருக்கிறதுக்காக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது போட்டதுக்கப்புறம் நல்லா இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் டேபிள் சால்ட் போடல, கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். அதனால் அது கரையிறதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் சூப்பராக கஞ்சி நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காகிடும், ஏன்னா நம்ம இது வந்து இந்த பவுடர் வந்து நல்லா எல்லாமே வந்து வறுத்துருக்கும். பொடி பண்ணதுனால நமக்கு சீக்கிரமாகவே கஞ்சி ரெடி ஆகிடும். உங்களுக்கு அந்த பவுடரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி கமெண்ட்ஸ்லையும் பின்ட் கமெண்ட்ஸில் வந்து லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். இந்த கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.